ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆடி இரண்டாம் வெள்ளி பூஜை விளாக் தாங்க பார்க்க போகிறோம். முதல் வெள்ளி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு பூஜை விளாக் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இரண்டாம் வெள்ளி எங்கள் வீட்டை பூஜை நடந்தது, அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா அன்றைக்கி முதல் நாள் நைட்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, கூழ் ஆக்கி வச்சாச்சு. இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இதில் தான் கூழ் கரைச்சி பூஜை ரூமில் வைக்க போகிறேன். அதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். தயிரும் உர ஊற்றி வச்சாச்சு. பூஜை சாமான் தேய்க்கிறது, வீடு துடைக்கிறது, மற்ற எல்லா வேலைகளுமே முடிச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பசங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தேவையானதெல்லாம் செய்யணும். எப்போவுமே இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி முன்னாள் நைட்டே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுருவேன். இன்னும் சொல்லப்போனால் பெரிய கோலமாக போட்டு நல்லா கலர்லாம் போட்டு அழகாக போடுவோம். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி போட முடியல. ஒன்று வந்து இப்போ எப்போ மழை வருதுன்னு தெரியல, அது ஒரு ரீசன். இன்னொன்று இப்போ இங்கே நாய் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால இதெல்லாம் நைட்டு போட முடியல. காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே முதல் வேலையாக வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து படைக்கு பருப்பு ஊற வச்சுட்டேன். இது கூடவே பொங்கல் சாதத்துக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அரிசி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு தேவை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன செய்யறமோ அதையே கொடுத்து விட்டுருவேன். அன்றைக்கும் அதே மாதிரி தான் செஞ்சேன். என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் கார சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே கார சட்னி பார்த்தீங்கன்னா அப்படியே தாளிச்சு விட்டுருவேன். இந்த மாதிரி மதியானத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா தாளிச்சு விடும்போது அந்த கடாயிலே போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டேன் கெட்டு சீக்கிரமாக கெட்டே போகாது. நான் இங்கே இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பசங்களும் குளிச்சு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அம்மா அதுக்குள்ளே வேப்பிலெல்லாம் பறிச்சுட்டு கட்டி வச்சுட்ருக்காங்க. ஏன்னா பசங்களுக்கு தான் தலைவாரி விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் நான் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை கட்டிகிட்டு இருந்தாங்க. காலையில் வேலை இப்போ முடிஞ்சது. சுட சுட இட்லி. இந்த சாதம் பார்த்திங்கன்னா நைட்டு கொஞ்சம் மீந்திருச்சு, அதை லெமன் ஊற்றி பெசரி வச்சுருந்தேன். அதையும் தாளிச்சு வச்சுட்டு கார சட்னி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ லஞ்ச் பாக்ஸில் அவங்களுக்கு போட்டு பேக்கை கொண்டு வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களும் பார்த்திங்கன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எப்போவுமே இந்த மாதிரி சாமி கும்பிட்ற டைமில் அம்மா தாங்க சமையல் பண்ணுவாங்க. என்ன ஒன்று அவங்க வீட்டில் சமையல் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து எது எங்கே இருக்குன்னு தெரியாது. அதில் எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுக்கணும். அதனால் நான் எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இன்னும் பூஜை பண்ணுற வேலை இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம அதுக்குள்ளே பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். பசங்களும் ரெடி ஆகிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ள நம்ம பூஜை வேலையை முடிச்சிடலான்னு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூவெல்லாம் எதுவும் வைக்கல, எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். பசங்க இப்போ கிளம்புறதுக்கும் அம்மா ரெடி ஆகிட்டு கிச்சன் வரதுக்கும் கரெக்டாக இருந்தது. நானும் அவங்கள அனுப்பி விட்டுட்டு கிச்சனுக்கு போயாச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போனதுனால நான் வரத்துக்குள்ளே டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல கொழுக்கட்டிக்கு மாவு வந்து ஆவி கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வந்து ரெடியாக நான் தூள் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டாங்க கொழுக்கட்டிக்கு மாவு பேசுகிறதுக்காக. மாவு வெந்ததுக்கப்புறமா வெள்ளம் தண்ணியை கொதிக்க வச்சுருவாங்க. இப்போ காரக்குழம்புக்காக இதெல்லாம் வறுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பொங்கல் சாதத்துக்கு அரிசி வச்சுருக்காங்க. குக்கரில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஏன்னா பாயசம் எதுவும் வைக்க போகிறதில்ல, அதுக்கு பதில் சக்கரை பொங்கல் செஞ்சிடலான்னு. ஏன்னா போன வாரம் பாயசம் வச்சுட்டு அப்படியே மீந்து போச்சு, யாருமே குடிக்கவே இல்லை. அதனால் சக்கரை பொங்கல்னால் கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. அதனால் வந்து இந்த வாட்டி சக்கரை பொங்கல் தான் செய்யப்படும். இப்போ நான் வந்து காரக்குழம்புக்கு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டேன். இந்த காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் பச்சையாகவே அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறமா தக்காளியும் வந்து அரைச்சி வச்சுட்டேன். கருவாடெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு வைக்க போகிறோம். ஏன்னா வந்து லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து காவடி எடுக்கிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் வேறு கத்திரிக்காய் மட்டும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்பே பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டைலில் தான் அம்மா வைப்பாங்க. எப்போவுமே அம்மா வைக்கிறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. குழம்பு தாளித்து விட்டுட்டாங்க. அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நான் கத்திரிக்காயும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். கத்திரிக்காயை சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குவாங்க. அதுக்கப்புறமா மசாலா, அதாவது மிளகாய்த்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் அதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்குவாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வதக்கிற வதந்தாங்க. அந்தளவுக்கு அம்மா வதக்கி விடுவாங்க. அதனால தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் முதல்ல நினச்சிங்க இந்த குழம்பு வைக்கிற ரெசிபியை எப்படியாவது கவர் பண்ணணும்னு. ஆனால் எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கவே முடியல. நான் அந்த பக்கம் திரும்பங்காட்டி அவங்க என்ன போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வதக்கி விட்டுருக்காங்கன்னு. இந்த மாதிரி தான் வதக்கி விடணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி கரைசல சேர்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பொங்கல் சாதமாக ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டைக்கும் மாவு வெந்துருச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு வெள்ளம் தண்ணியும் கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. வெள்ளம் பார்த்திங்கன்னா பாகுபதத்துக்கெலாம் கொதிக்கக்கூடாது. அந்த வெள்ளம் கரைஞ்சி வந்து நல்லா கொதிச்சு வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த மாவில் அந்த கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும்.
இப்படி தாங்க அம்மாக்க கூட கூட இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் வந்து செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க டக்கு டக்குன்னு வந்து 1 hour எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் தேவையோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிற வேலைகள்லாம் ஓரளவுக்கு அவங்களே செஞ்சுக்குவாங்க. அதனால் நான் வந்து பூஜை ரூமுக்கு போயிட்டேன். என்ன இன்னும் பூ வைக்கணும், விளக்குக்கு என்ன போடு, திரி போடணும், இந்த வேலைங்கள்லாம் இருக்குது. அதனால் பூஜை ரூமுக்கு போய் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி சாமந்தி பூ வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் சம்பங்கியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னதான் நம்ம சாமந்தி பூ வச்சாலும் இந்த சம்பங்கி நம்ம பூஜை ரூமில் வச்சோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதை வந்து நான் ஒரே பக்கமாக வந்து கட்டி வச்சுருந்தேன், சின்ன சின்னதாக. அதை வந்து எல்லா சாமிக்கும் வச்சு விட்டுட்டேன். ஆனால் பார்க்குறதுக்கு அழகு பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ தான். சாமந்தி பூ இல்லைன்னா பூஜை ரூம் வந்து நிறைவாகவே இருக்காது, சம்பங்கி வந்து வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு வெளியே புத்தா வாண்ட உருளிலையும் பூ வச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து கூழ் கரைக்கிறதுக்காக பாத்திரம் எடுத்து வச்சுருந்தேன், அதுலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வேப்பிலை கட்டி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் புடவையும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே தான் படைக்க போகிறேன். அந்த புடவையும் அன்றைக்கி முந்தின நாளே அலசி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு அலசினோம்னா கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சீக்கிரமாக காயவும் காயாது. அதனால் வந்து அன்றைக்கி முந்தின நாளே அலசி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதையும் வந்து கோழி மணமேலே எடுத்து வச்சாச்சு. பூஜை ரூம்லேயும் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது. கிச்சன்லேயும் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. விளக்கேற்றி விட்டுட்டேன், ஏன்னா இன்னும் டைம் ஆகலை, அதனால் விளக்கேற்றி வச்சுட்டேன். அன்னையும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை பூஜை பண்ணிவிட்டு அவங்களும் இப்போ தான் வந்தாங்க. அவங்க வந்துட்டு இந்த கும்பசாதத்தில் விளக்கு வைப்போம் இல்லையா, அந்த விளக்குக்கு எண்ணெய் போட்டு திரி போட்டுட்ருக்காங்க. வேலை ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்ததுனால அது வரைக்கும் நான் சாமி பாட்டே போடலை. அப்போ தான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த மூக்குத்தி அம்மனில் வரும் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு தான் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்னோடய ஃபோனுக்கு ரிங்டோனே பார்த்திங்கன்னா இந்த பாட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. கொழுக்கட்டை, அப்புறம் வந்து கூழ் வந்து நேற்று காய்ச்சி வச்சாச்சு இல்லையா அது. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு. பார்க்கும் போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பொங்கல் சாதம். பொங்கல் சாதம் கொஞ்சமாக தாங்க வச்சுருந்தேன், ஏன்னா யாருமே அவ்வளோ சாப்பிட்றதில்ல, அதனால் கொஞ்சமாக தான் வச்சுருந்தோம். அடுத்தது சக்கரை பொங்கல், நெக்ஸ்ட் ரசம், அடுத்தது முருங்கைக்கீரை பொரியல், வாழைக்காய் வறுவல், சாதம் இதெல்லாம் தாங்க செஞ்சுருந்தோம். இன்னும் வடை மட்டும் சுடணும், அதுக்காக மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது. இன்னும் டைம் ஆகாததுனால வடை சுடலாம், லேட்டாக சுடலாம் அப்படி அப்படியே நிறுத்தியாச்சு. ஆனால் பொதுவாகவே கோழி ஊற்றுறது அப்படின்னாலே 12 மணிக்கு தாங்க செய்வாங்க. உச்சி வெயிலில் தான் வந்து கோழி ஊற்றுறோம்னு சொல்லுவாங்க. 10:30 ராவுகளை வேற இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம். ஆனால் இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா 10:30 முடிச்சாச்சு. பூஜை ரூம்லேயும் எல்லா வேலையும் முடிஞ்சுது. நான் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். வடை சுடுறதும் கூழ் கரைக்கிறதும் பார்த்திங்கன்னா 11:30 ஸ்டார்ட் பண்ணோம்னா சரியாக இருக்கும்னு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு 1/2 hour இந்த மாதிரி உட்காந்து ஏதேதோ கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா குழந்தைங்க வைக்க ஆரம்பித்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி பானகம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். புடவை வச்சு படைக்கிறதுக்கு மஞ்சள் தண்ணியும் வெள்ளம் தண்ணியும் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து ரெடி பண்ணி கொண்டு தாங்க வச்சேன். அண்ணியும் பார்த்திங்கன்னா வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நான் வந்து கழுவி வச்ச பாத்திரங்கள்லாம் எடுத்து கப்போர்டில் அடுக்கி விட்டுட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும், பசங்களையும் எதிர்பார்க்க முடியாது. அவங்களும் ஈவினிங் தான் வருவாங்க, ஈவினிங் வரும்போதே கொஞ்சம் டயர்டாக தான் வருவாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு வேலைங்களாம் இப்போயே முடிச்சிடலான்னு வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அதாவது பாத்திரம் கழுவி வச்சுன்னா அதெல்லாம் எடுத்து கபோர்டில் எடுத்து வைப்பாள். அது ஈரமாக இருந்தால் கூட தொடச்சிட்டு தான் எடுத்து வைப்பாள். ஏன்னா நான் கற்றுக் கொடுத்தது அதை கரெக்டாக செய்வான். துணி மடித்து வச்சோன்னா அதெல்லாம் எடுத்து வைப்பாள். அப்புறமா வீட்டில் அங்கங்கே கலைஞ்சிருந்த பொருட்கள்லாம் வந்து ஒதுக்கி வைப்பான். ஆனால் இப்போ நான் வந்து எதிர்பார்க்கறதுல, ஏன்னா அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக வரதுனால டைமிங் வந்து அவளுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் அந்த வேலைக்கெல்லாம் இப்போ எதிர்பார்க்கறது கிடையாது. நானே ஒரு வேலை கேள்வி வேலையை முடிச்சிடுவேன். வடையும் சுட்டு முடித்தாச்சு. அம்மாவும் கூழ் கரைச்சி கோதுரம்பில் வச்சுருந்த பாத்திரத்தில் ஊற்றி ரெடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா படையலும் போட்டாச்சு. எப்போவுமே வந்து 5 இலை போடுவோம், ஆனால் இன்றைக்கி நாங்கள் 3 இலை தாங்க போட்டிருந்தோம். போன வாரமே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் 5 இலை போட்டு வந்து 2 இலை வந்து வேஸ்ட்டாக காஞ்சி தான் போயிடுச்சு. அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே வந்து டோர் வந்து இடிக்கிறதுனால 3 இலையே போதுன்னு வந்து 3 இலை மட்டும்தான் போட்டோம். எங்கள் 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 இலையிலே நிறுத்திட்டோம். அதில் அந்த 5 விளக்கு பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 5 விளக்குமே வந்து அப்படியே 3 இலையிலே வச்சாச்சு. இன்றைக்கி எல்லோரும் இருக்கிறதுனால 3 இலை போட்டேன். இந்த கிருத்திகை அமாவாசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 இலை தாங்க போடுவேன். ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, அவரும் ஆஃபீஸ்க்கு போயிடுவார், நான் மட்டும்தான். அப்போ 1 இலை தான் போடுவேன். அந்த 1 இலையும் பார்த்திங்கன்னா தரையில் வைக்க மாட்டேன். அந்த மாதிரி 1 இலை படைக்கும்போது தாம்பூலத்தட்டில் வச்சு தான் படைக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ இலையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேங்காய் உடைச்சி நல்லபடியாக சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு விட்டாச்சு. இலையெல்லாம் வந்து அசுக்கி விட்டுட்டு கூழ் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து முதல்ல வந்து கூழ் குடிச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலையில் இருக்கிற சாப்பாடையும் சாப்பிட்டுடலாம், இல்லைன்னா அது வேஸ்ட்டாக காஞ்சிதான் போயிடணும். கூடவே வந்து அந்த சாப்பாடையும் வச்சு சாப்பிட்டுட்டோம். அப்பா பார்த்திங்கன்னா அங்கேயே வீட்டில் தான் இருக்கார். ஏன்னா வந்து அவர் காலையிலே ஒரு வாட்டி வந்து போயிட்டார், அதனால் வந்து திரும்பவும் வந்து என்னால் வர முடியாதுன்னு அங்கேயே கொடுத்து விட்டுருமான்னு சொன்னார். அதனால் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ணா பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வந்து மீட்டிங் இருக்கும், அதனால் வந்து அதுக்கப்புறமா தான் அவங்க வந்திருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கூழ் வந்து கொடுத்து விட்டுட்டோம். ஏன்னா வந்து கோயிலுக்கெலாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல. போன வாரம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் வந்து கூழ் ஊற்றணும். இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்லேயே ஊற்றுறதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கணுக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம். சாப்பாடே தேவை கிடையாதுங்க. இந்த கூழே தேவாமிரதம் மட்டும் இருந்தது. நான் போன வீடியோலேயே அதே தான் சொல்லியிருக்கேன். பொதுவாகவே வந்து எனக்கு கூழ் வந்து அந்தளவுக்கு ஒத்துக்காது, எனக்கு டக்குன்னு வந்து கோல்ட் ஆகிடும். ஆனால் இந்த சாமி கும்பிட்ற நாளில் மட்டும் நான் வந்து விடவே மாட்டேன். கண்டிப்பாக 2 கிளாஸாவது நான் குடிச்சிடுவேன். என்னோடய பெரிய பொண்ணுக்கு கூழ்னா அவ்வளோ பிடிக்குங்க. அவள் போன வாரமே குடிக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. இந்த வாரம் பார்த்திங்கன்னா விடலை. அவள் வந்து 5:30 தான் வந்தாள். இருந்தாலுமே வந்த உடனே வந்து 1 கிளாஸ் கூழ் குடிச்சிட்டா. எனக்குமே பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற டைமில் கூழ் குடிச்சோம்னா ஒத்துக்கவே ஒத்துக்காது, டக்குன்னு கோல்ட் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி சாமிக்கு படைச்சிட்டு அதை குடித்தோம்னா ஒன்றுமே ஆகிறதில்ல. அதனாலே அந்த டைமில் வந்து வேணுன்ற அளவுக்கு நான் குடிச்சிருவேன். அவ்வளோதாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். தூங்கலாம் மாட்டேன். எப்போவுமே நான் பகலில் தூங்க மாட்டேன். ஏன்னா பகலில் கொஞ்சம் நேரம் தூங்கினாலும் நைட்டில் எனக்கு தூக்கமே வராது. அதனால் பகலில் தூங்கவே மாட்டேன், டிவி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடி 2 மல்லி பூஜை எங்கள் வீட்டில் நல்லபடியாக நடந்தது. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.